வணக்கம் ஃப்ரெண்ட், சுக்லாவி சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சிம்பிளான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் என்ன செய்கிறது, குழம்பைக்கிறது, என்ன சாதம் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சால் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சீரகம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்தால் அதிகமாக வந்து காய்கள் எல்லா காயுமே நம்ம போட மாட்டோம். எல்லா காய்களுமே ஒன்று ரெண்டு மீதி இருக்கும். அந்த சமயத்தில் அந்த காய்களையெல்லாம் நாம் இந்த மாதிரி சாதம் ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் முட்டைக்கோஸ், கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன மீதம் உள்ள காய்களெல்லாம் இருக்கோ, ஒன்று ரெண்டு அதிகமாக இருக்கும் வாங்கிட்டு வந்த காய்களில், அதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம். நாம் இந்த மாதிரி எல்லா காய்களுமே போட்டு ஒரு கலவை சாதம் செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காய்கள் எல்லாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவு அரிசியும் ஒரு கால் டம்ளர் அளவு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலர் விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி விடுறேங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலர் விட்டுடலாங்க. இப்போ குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம நார்மலாக சாதத்துக்கெல்லாம் எவ்வளோ விசில் விடுறோமோ அந்தளவுக்கு விட்டுடலாங்க. மூணு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ மூணு விசில் வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு காய்கறி கலவை பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெடி ஆயிருச்சுங்க. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம், ஹெல்த்தியான லஞ்சாகவும் இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இதில் மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலர் விட்டுடலாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அதிக சுவைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கடைசியில் நெய் ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸுங்க இது. அப்பளம், வடகம், உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை பொரியல், ஆம்லேட் இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஊறுகாய் அது கூடவும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு குறைவான நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. சுலபமாக சூப்பராக சிம்பிளான ஒரு லஞ்ச். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.